Hi ma'am, about this 21 day challenge, first of all வந்து 21 days ஆயிடுச்சான்றதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் டெய்லி வீடியோ அனுப்பும்போது தான் அந்த டே கவுண்டே வந்து நான் நோட் பண்ணுவேன். ஓ, ரொம்பவே நல்லா இருந்தது மேம், எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அண்டு எனக்கு வந்து வெயிட் வந்து ஒரு 1 kilo டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போது. பட் எனக்கு மெயினாக வெயிட்டு அப்படின்றத விட முக்கியமான டிஃப்ரென்ஸ் நான் நோட் பண்ணது வந்து என்னோடய ஸ்கின்ல. எனக்கு பிம்பிள் வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம், பட் அது ஆக்னையாக மாறவே இல்லை, ஸ்கார் ஆகலை. அது எனக்கு என்னமோ புதுசாக இருந்தது. ஸோ ஐ திங்க் இன் மை ஸ்கின் ஐ ஃபெல்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் நான் இதை கண்டினியூவும் பண்ண போகிறேன். லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் அஸ் டூ திஸ் மேம். வணக்கம். 21 நாள் சுகர் இல்லாமல் இருந்ததில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சுறுசுறுப்பாக இருக்கேன். 1.5 kg வெயிட் குறைஞ்சிருக்கேன். இனிமேல் தொடர்ந்து நான் இது மாதிரி இருக்கலாம் அப்படியே முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஐ லவ் யூ மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். ஐ ரியலி லவ் தி 21 டே நோ சுகர் சேலஞ்ச். It was really a challenge for me. Sometimes I got tempted to do so. I had defaulted sometimes. So in spite of that, I'm happy that I was able to complete the 21 days challenge. I'm looking forward to some more challenges like that. Thank you. I would like to thank Chitra ma'am for motivating, guiding and supporting us to travel with no white sugar for 21 days of challenge. I assure that this travel will continue in forthcoming years also, ma'am. Normally, I used to drink my Satpuri juice with white sugar before our challenging days. But now I stopped drinking with white sugar. I can realize my energy is boosted up, my weight is reduced, and my hunger is also reduced. So, bye-bye to white sugar. Thank you. அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேம், இந்த 21 டேஸ் சேலஞ்சில் வந்து நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ட்ரையல் பார்த்தேன், என்னால் முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இப்போ வரைக்கும் நான் வந்து சுகர் சாப்பிடாம தான் இருக்கிறேன், ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். எவ்வளவோ கிடச்சிச்சு மேம், எனக்கு சாப்பிட்றதுக்கு கிடச்சிச்சு, ஆனால் வந்து நான் எல்லாமே அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து என்னுடைய உடலும் சரி உள்ளமும் சரி ஆரோக்கியமாக இருக்குது இப்போ வரைக்கும். இதை வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் மேம். தேங்க்யூ. ஹாய் சித்ரா மேம், எனக்குள் என்னை உணர வைத்து, இதுவும் கடந்து போகும் என்று புரிய வைத்து, வெள்ளை சீரியல் நீ உனக்கு வேண்டாம் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்து என் உடலை காத்த சித்ரா மேமிற்கு நன்றி. தேங்க்யூ மேம். மேம், தேங்க்யூ ஃபார் த 21 டே சுகர் ஃப்ரீ சேலஞ்ச் மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம். நிறையா அப்போ தான் புரிஞ்சிச்சு எப்படி நம்ம அன்னசரி தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நிறையா சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஈவன் இப்படி பார்த்தா கூட இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இப்போ பார்த்தா கூட இதெல்லாம் அப்படி டெம்ட் ஆகி சாப்பிடணும் அப்படின்னே தோணலை. அப்போ தான் தெரியுது இதெல்லாம் எவ்வளோ அன்னசரியாக நம்ம சாப்பிட்ருக்கோன்னு. டெஃபினட்டாக என்னோடய டேஸ்ட் பட்ஸ் இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் எவ்ரி திங் இஸ் ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் இட் மேம். Thank you so much for the 21 days challenge ma'am. Thank you. Good evening Chitra ma'am. 21 task days task pathi solluna, it's a wonderful task ma'am. Na in life la indha mari white sugar department na konjam kuda edhi paakala. Neenga sonna one seri try pannuvom nu try panne ma'am. எனக்கு கருப்பட்டி காஃபினா ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிடாமல் இருந்தேன், இதுதான் சான்ஸ்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ரொம்ப பிடிக்குது மேம், ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் கூட நான் என்ன பண்ணுறேன்ட்டு அவரும் இதே 21 டே டாஸ்க்கு ஃபாலோ பண்ணுறேன் மேம். ஹி லவ் ஸ்வீட்ஸ்,
21 டேஸ் அவரும் ஸ்வீட்ஸ் சாப்பிடாம நல்லா அந்த டாஸ்கில் நாங்கள் ரெண்டு பேருமே இருந்தோம் மேம். வி ஆர் போத் தேங்க்ஸ்ஃபுல், தேங்க்ஸ் ஃபார் தட் மேம். ஆனால் ரொம்ப ஒரு இது ஒரு மேஜிக் மாதிரியே இருந்தது மேம். நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், யோகா பண்ணுவோம், வாக்கிங் பண்ணுவோம், எதுக்கும் வெயிட் அசையவே இல்லை. இதுக்கு என்னமோ மேஜிக்கோ இந்த சுகர் ஒயிட் சுகர் நிப்பாட்டினது, வி ஆர் சர்ப்ரைஸ்டு. நல்லா ரெண்டு பேருமே வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் மேம். இப்போ ஒரே எனர்ஜிட்டிக்காக இருக்குது உடம்பே எங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் ஆனதுலேருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம் இந்த டாஸ்க் எங்களுக்கு சொன்னதுக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். வி லவ் யூ மேம். பாய். Hi, this 21 days no sugar challenge has brought a splendid change in my eating habits. So what did I learn from this challenge? When did I crave for more sugar? When I did not have a balanced diet, when I was not satisfied with my food, when I was highly upset or when I was angry, the urge of eating sugar was very, very high. So now I know when my craving is high, so I should also know how to stop it. The benefits of sugar detox. Weight loss. I lost about 2.5 kilos in just 3 weeks without much of exercise. Second one was mindful eating. I became very, very conscious in whatever I was putting inside my mouth. Third one, I started to read food labels. Fourth one was I experienced stabilized energy all through the day. So I am really very thankful and grateful to my sweet angel Chitra ma'am for showing me the path of good health. And I would love to continue on this journey forever. And I'm quitting on sugar. Thank you so much, ma'am. Love you. Good morning, ma'am. 21 days sugar free challenge. Engla chayichanukku romba thank you. 3 things ungitta vandu sollikiren. First, enoda body weight vandu kammiya irukku. Na nalla vandu lighta feel pandren. Second thing vandu sugar cravings vandu koranjirukku. ஸ்வீட்டை பார்த்தா வந்து ஃபுல்லாக பாதுஷானாலும் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். தேர்டு, விஷ்ணு விசால் எல்லாருமே இந்த சிறப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. வித் அ ஸ்ட்ராங் மைண்ட் ஐ ஸ்டார்டட் டு ஃபாலோ த சுகர் சேலஞ்ச் விச் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ ஃபார் அ லாங் டைம். அண்ட் ஆஃப்டர் 2-3 டேஸ் ஆஃப்டர் ஸ்டார்டிங் த ஃபேட்டிக் ஸ்டார்டட் டு லிஃப்ட் அண்ட் ஐ வாஸ் ஃபீலிங் மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் பெட்டர் அண்ட் மை மைண்ட் ஃபெல்ட் கிளியர். And I was following it very strictly and I've lost 1.5 kilos. Thank you ma'am so much for the motivation, for making us more healthier, fit and energetic. Hello all. Before taking this challenge of no sugar, I was a bit apprehensive, like how my mornings will go without sugar in the tea, and voila, I'm here after completing the challenge. So before this challenge, I used to have a severe gastrointestinal problem and I used to burp a lot. But after completing it, I tell you, it is completely gone. My stomach ache is completely reduced and even my burps have reduced to a larger extent. And I'm so happy and thank you, ma'am, for giving us the motivation and sending us the message daily to motivate us and to continuously practice this. Thank you so much, ma'am. Thank you. Hello everyone. I have successfully completed the 21 day no sugar challenge and I lost 2 pounds. Thank you Chitra ma'am for motivating us every day morning with your inspiring messages and giving some tips and guidance for us to stay track. Thank you. No sugar challenge. It's a sweet challenge. Thank you Chitra ma'am for this sweet attempt that we can do during lockdown also. இந்த டாஸ்க் மூலமாக வந்து நான் என்னோட ஃபிசிக்கல் அஸ் வெல் அஸ் மென்டல் எபிலிட்டியை வந்து நான் கொஞ்சம் அசஸ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. எஸ், ஃபிசிக்கலாக நான் வந்து சுகர் எடுக்காமல் இருக்கிறதும், அதே சமயத்தில் நான் எடுக்கிற சாப்பிட்ற சாப்பாடுகளில் வந்து கான்ஷியஸாக எங்கெல்லாம் சுகர் இருக்குதோ அதுக்கெல்லாம் நான் நோ சொன்னதும். ஸோ ஒரு மாதிரி நான் இந்த டாஸ்க்கை வந்து டு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் சரியாகவே ஃபுல்ஃபில் பண்ணேன். நான் இந்த டாஸ்க்கோட சக்ஸஸாக நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் இதை கண்டினியூ பண்ணணும்னு விரும்புகிறேன். அட் த சேம் டைம் இந்த கான்ஷியஸ்னஸ் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாய் எவ்ரிவன். I successfully completed the 21 day no sugar challenge. It's all because of Chits ma'am's early morning message, because initially after the 10 days all my favorite food started looking at me so desirous, trying to seduce me with their appearance, aroma.
and chocolates, cakes, Cadbury's, brownies, ice creams, gulab jamuns, everything. And my hubby brought a lot of goodies and stacked. And I really didn't know how I resisted, but that 21 day challenge really made me to sculpture myself and to bring out a refined me, full of energy and full of positive vibes. So thanks Chittu ma'am, and thanks INU members for the challenge. Hi auntie, 21 days challenge. I think it's na life la modhal vaatu or challenge ipdi na irundiruken food vishayathula, and I'm so happy that I was so successful in this. Adavadhu what I noticed was more than the weight, enoda mood and enoda energy level was very high. So adhu dhaan na solluven, and 2 kilos koranjiruken, and I'm not going to stop with this. I'm going to continue 100% illanalum kandipa ஒரு 50% அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் ஆண்டி. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த சேலஞ்ச் ஆண்டி. ஹாய் மேம், இந்த 21 டேஸ் சேலஞ்ச் வந்து பசங்களை செய்ய வச்சது தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் கூட சேர்ந்து ரெண்டு பசங்களும் அப்படி ஃபாண்ட் ஆஃப் ஃபுட் அப்படிப்பட்டவங்க வந்து சேலஞ்ச் ஏற்றுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் நான் தான்னு சொல்லிக்கிறதுலையும் பெருமையாக இருக்குது. எதையுமே வந்து ஃபுல்லாக செஞ்சோம்னா, அதாவது ஃபுல் சாக்ரிஃபைஸ் செஞ்சால் அதனுடைய பலன் வந்து 100% நமக்கு கிடைக்குது. இல்லை நடுவில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், ரெண்டு நாள் சாப்பிட்டுக்கலாம்னா அதுக்கு தக்கனா தான் கிடைக்கும். படிக்கிறத பொறுத்து மார்க்ஸ். தேங்க்யூ. 10 டேஸ் ஆஃப் நோ சுகர் சேலஞ்ச் ஈஸியாக வி வேர் ஏபிள் டு மேனேஜ். ஒன்லி ஃபார் டீ அண்ட் காஃபி வி யூஸ் டு ஹேவ் சுகர், ஸோ அது இல்லாமல் வி வேர் ஏபிள் டு மேனேஜ். என்னோட சேஞ்சஸ் எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ஐ ஸ்டார்டட் டு ஃபீல் வெரி லைட் ஆஃப்டர் 11 to 12 days. ஐ ஸ்டார்டட் டு கெயின் தட் கான்ஃபிடென்ஸ், லைக் என்னால் ஸ்லிம் ஃபிட் க்ளோத்ஸ்லாம் வேர் பண்ண முடியும். ஐ ஸ்டார்டட் டு கெயின் கான்ஃபிடென்ஸ் அண்ட் மை ஸ்லீப் சைக்கிள் ரெகுலேட்டட். 21 டேஸ் ஆஃப் சேலஞ்ச் வந்து எனக்கு எப்பயுமே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, இது எப்படி 21 டேஸில் ஹேபிட் ஹவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லைக் ஆஃப்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ டூ வில் சஜஸ்ட் 21 டேஸ் ட்ரை பண்ணால் இட் வில் ரியலி பி அ ஹேபிட் அப்படின்றது ஐ டூ வில் சஜஸ்ட் நவ். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் வில் ரியலி மேக் அ பெட்டர் லைஃப் for us to live in. So thank you very much ma'am, thank you. Hi ma'am, hi friends. In the 21 days challenge experience vandu na enoda experience enna na and the 21 days ma'am challenge sonna time vandu enak kashtama illa ena vandu na romba la apdi sweet la alli eduthala saapra maten or half sweet adha maari saapren but endha or idhu illama saapren but ipo vandu after 21 days ipo inda 4 days ah vandu டேரக்ட் சுகர் ஆர் இன்டைரக்ட் சுகர் ஒயிட் சுகர் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசனையாக இருக்கும். மேம் நான் சொல்லுவேன், லைஃப் லாங் நான் வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் வந்து நான் ஒரு கான்ஷியஸாக இருப்பேன். கண்டிப்பாக வந்து சுகர் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இப்போயே நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், சாக்லேட்ஸோ பேஸ்ட்ரீஸோ கொடுத்தா வேணாம்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு என்னோடய கான்ஷியஸ்னஸ் வந்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, குட் ஈவினிங் மேடம். இந்த நோ சுகர் சேலஞ்ச் நான் வந்து ஆக்சுவலாக இது வந்து சுகர் கம்மி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ஒயிட் சுகர் சேலஞ்ச் கொண்டு வந்தீங்க, நோ ஒயிட் சுகர் சேலஞ்ச். அண்ட் எனக்கு அது ஒரு சான்ஸ் எடுத்துக்கிட்டு ஐ ஃபாலோட் இட் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். இப்போது ரொம்ப நல்லாயிருக்கு, ஐ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ தட். பெரிய வெயிட் லாஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஐ ஃபீல் பெட்டர். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் இன் ஃபியூச்சர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் த இனிஷியேட்டிவ், தேங்க்யூ. இந்த நோ சுகர் சேலஞ்ச் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளமும் என்னோடய பீரியட்ஸ் ப்ராப்ளமும் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு, நல்ல ரிலீஃப் கிடச்சிருக்கு அந்த பெயின்லேருந்து எனக்கு. தேங்க்யூ மேம். குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 21 டே சுகர் ஃப்ரீ சேலஞ்ச் இட் கேவ் மீ 2 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ எம் நாட் தட் மச் சுகர் கிரேவ் அஸ் ஐ தாட் மை செல்ஃப் டு பி.
பிகாஸ் ஐ குட் கம் அவுட் ஆஃப் த சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி. சுகர் இல்லாமல் ஈஸியாக இருக்க முடியுன்றது தெரிஞ்சுது. செகண்ட் வந்து இந்த ரெகுலாரிட்டினால் என்னோட மிச்ச யோகா ப்ராக்டிசஸ் எல்லாமே நான் ரொம்ப ரெகுலராக கொண்டு வந்துட்டேன். ஸோ தேங்க்யூ மேம் ஃபார் சச் அன் இன்சைட்ஃபுல் காம்படிஷன் அண்ட் சேலஞ்ச். This 21-day challenge has made me aware to prioritize my health with utmost care. Though sweets are not a part of my daily diet, it was still a fight to resist that teeny bit of dark chocolate. I was truly afraid of losing my morning coffee, but to my surprise, I started liking it sugar-free. The weighing scale did not move an inch, and staying through the challenge with all my travels was a pinch. Akka, my love and hugs to you to have started this challenge through in you. For today, I can confess with poise that I'm a lady of sugar and spice. Thank you.